வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அண்டை மாநிலங்களில் கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு. கேரளாவில் பிரச்சாரத்தை வந்து முடிச்சுட்டாரு. இப்போ கர்நாடகாவில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கும் போதே புதிய தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா, புதிய தலைமுறையுடைய நிருபர் வந்து அண்ணாமலை கிட்ட சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியாவிலிருந்து ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. அதில் முக்கியமாக மேகதாது அணை இருக்கு பார்த்தீங்களா, கர்நாடக அரசாங்கம் மேகதாதுல அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக இருக்காங்க. டி கே சிவகுமார் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால மேகதாதுல அணை கட்ட முடியலை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா மேகதாதுல நாங்கள் அணை கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நான் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு காரணமே மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சிவகுமார் பேசியிருக்காரு. சித்தராமையா வந்து பேசியிருக்காரு. அப்போ எந்த ஒரு மீடியாவும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட இது குறித்து கேள்விகள் வந்து எழுப்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ திமுக காங்கிரஸ் வந்து ஒரே கூட்டணியில் இருக்காங்களா, அவங்கள பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இது மாதிரி கர்நாடகாவில் தலைவர்கள் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கிட்ட அதுவும் எந்த இடத்துல கர்நாடகாவில் மேகதாது குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது புரியலை, மேபி இதுவாக இருக்கலாம். இது மாதிரி கர்நாடகாவில் கேம்பெயின் பண்ணுறதுனால மேகதாது குறித்து அண்ணாமலை மலுப்பலான ஒரு பதில் வந்து சொல்லுவாரு, அதை வச்சு பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக தமிழக மக்களுக்கு எதிராக அண்ணாமலை பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் அண்ணாமலை கிறிஸ்டல் கிளியராக வந்து கர்நாடகாவில் மேகதாது குறித்து பதில் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் காங்கிரஸை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கர்நாடகா போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கர்நாடகாவில் திருமாவளவன் அவர்களை வந்து பேட்டி எடுக்கும்போது மீடியாக்கள் இது குறித்து கேள்வி வந்து எழுப்புவாங்களா, எழுப்புறது இல்லை, எழுப்ப மாட்டாங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாஜகவை மாட்ட வைக்கணும், குறிப்பாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை கார்னர் பண்ணுற மாதிரி கேள்விகளை எழுப்பணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய தமிழக மீடியாக்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வலிமையான குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலேயே இப்போ பரவ வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி மேகதாது குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி எழுப்பும்போது கர்நாடகாவில் அண்ணாமலை பிரச்சாரத்தின் நடுவே என்ன தெரியுமா பதில் வந்து கொடுக்குறாரு, இந்த மேகதாது விஷயத்தில் தெளிவாக மத்திய அரசாங்கம் இருக்குது, தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடும் தெளிவாக வந்து இருக்குது. அவர் என்ன கேள்வி எழுப்பியிருந்தார்னா, நிருபர் இது மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் பயங்கரமான ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு, மேகதாதுல அணை கட்டுவது குறித்து பேசிக்கிருக்காங்களே காங்கிரஸ், உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கர்நாடகாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதற்கும் இந்த மேகதாதுல அணை கட்டுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இங்கே காங்கிரஸ் அரசாங்கத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியா இல்லை, அதனால தான் தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. இந்த மேகதாது விஷயத்தில் தமிழக பாஜக மத்திய அரசாங்கம் இவங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, மத்திய அரசாங்கம் திட்டவட்டமாக தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் மேகதாதுல அணை கட்ட முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான், தமிழக பாஜகவுடைய நிலைப்பாடு அதுதான், தமிழகத்துடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கர்நாடகாவில் வந்து பேசியிருக்காரு. ஸோ போல்டு தாங்க, போல்டான ஸ்டேட்மெண்ட் தான், அதிரடியான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணாமலையுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப வந்து போர் அடிச்சு ஏதாவது காமெடி இல்லை அப்படின்னா, இப்போ வந்து பினராயி விஜயன் அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் இவங்களுக்கு இடையே உச்சகட்ட ஒரு மோதல் வந்து நிலவிக்கிருக்கு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இடையே. ஆனால் இந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்காங்க, ஆனால் கேரளாவில் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அந்த வகையில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் டெல்லியுடைய முதலமைச்சர் மீதெல்லாம் பாஜக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, ஏன் வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேது அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவரை குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி. அதற்கு பினராயி விஜயன் பயங்கரமான கடுப்பாயிட்டாரு, காண்டாயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டில் முக்கியமான ஒரு குரூசியலான டைம்ஸில் ராகுல் காந்தி நாட்டிலே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதாவது ராகுல் இஸ் நெவர் இன் இந்தியா டியூரிங் க்ரூசியல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. பக்குவமற்ற அரசியல்வாதி ராகுல் காந்தி, அவர் தீவிர பொலிட்டீஷியன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகுல் காந்தி அவர்களை விமர்சனம் பண்ணி பினராயி விஜயன் பேசியிருக்காரு. இது இந்தி கூட்டணிக்குள்ள உச்சகட்ட ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணாமலை வந்து கர்நாடகா கேம்பெயினுக்காக போயிருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ தேஜஸ்வி சூர்யா மற்றும் அண்ணாமலை ரெண்டு பேரும் சாப்பிடும்போது ஒரு மீடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்கலாம், ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா,
தேஜஸ்வி சூர்யா கிட்ட ஆர்சிபியா சிஎஸ்கேவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு தேஜஸ்வி சூர்யா வந்து டெஃபினட்டா ஆர்சிபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா சாம்பாரா தமிழ்நாடு சாம்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. அதற்கு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா டெஃபினட்டாக உடுப்பி கர்நாடகா சாம்பார் தான், அதாவது வி இன்வென்ட் சாம்பார், அதாவது சாம்பாரை கண்டுபிடிச்சது நாங்கள் தான், நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நம்ம வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த சாம்பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பார் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கே முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத சில விஷயங்களை படிக்கும்போது தெரியுது. உதாரணத்துக்கு சத்ரபதி சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா, வீர சிவாஜி, அவருடைய மகன் சம்பாஜி, அவருடைய மகனுடைய பேர் சம்பாஜி. தஞ்சாவூரில் மராத்தாஸ் வந்து 1600-1700 இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரை வந்து ஆட்சி செஞ்சுக்க இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்பாஜியுடைய கசின் அவருடைய பேர் சாகுஜி அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து இருக்கார். சம்பாஜி வந்து சும்மா ஒரு கெஸ்ட் மாதிரி தஞ்சாவூருக்கு விசிட் வந்து அடிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு தாள் பருப்பு டேமரிண்டு இது மாதிரியெல்லாம் போட்டு சில ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷை வந்து ஏற்பாடு பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் சம்பாஜிக்கு. அதுதான் அதுக்கு பேர் தான் சாம்பார். சாம்பார் தான் சர்வ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த சாம்பாஜி வீர சிவாஜி அவர்களுடைய மகனுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியுது. ஒரு சாம்பாருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படிங்கிறத படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஓகே ஓகே, நீங்கள் இந்த டாபிக் குறித்து கர்நாடகாவில் அண்ணாமலை கிட்ட இந்த மேகதாது குறித்து கேள்வி எழுப்பினதன் பேரில் பின்னாடி ஏதாவது ஒரு உள்நோக்கம் வந்து இருந்திருக்குமா, அதுக்கு அண்ணாமலை அதிரடியாக இங்கே பதில் கொடுத்தது, இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.